ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கொரோனாவின் இரண்டாவது அலையால் இந்தியா மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது. இந்த நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகியுள்ள தௌதி புயலால் தமிழகம், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய ஐந்து மாநிலங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது மேலும் வலுவடைந்து தற்போது புயலாக மாறியுள்ளது. இதற்கு டவுத்தே என வானிலை ஆய்வு மையம் பெயர் சூட்டியுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று டவுத்தி புயலாக வலுப்பெற்றுள்ளது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடைமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் நா புவியரசன் இது பற்றி கூறியதாவது, லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. மேலும் அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டவுத்தி புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும், மேலும் இதற்கு டவுத்தி என்று பெயர் சூட்டியது மியான்மர் நாடுதான் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த டவுத்தி புயல் காரணமாக இன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கூடிய கன முதல் மிக அடமழையும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயல் குஜராத் அருகே அல்லது பாகிஸ்தான் அருகே கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது அதிதீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் போது இதன் வேகம் 120 கிலோமீட்டர் வரை கூட இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த டவுத்தி புயல் காரணமாக கேரளா, தமிழ்நாடு, கோவா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய 6 மாநிலங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கோட்டயம், இடுக்கி, பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கேரளாவில் நாளை மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் இப்போதே இதனால் கடுமையான மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் கேரளாவில் கொச்சி, எர்ணாகுளம், கொல்லம் மாவட்டங்களில் உள்ள கடலோர பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியபடி தீவிர மழை பெய்து வருகிறது. மேலும் பல்வேறு கடலோர மாவட்டங்களில் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதோடு கடல் நீரும் உள்ளே புகுந்துள்ளது. முக்கியமாக கேரளாவில் கொச்சியில் உள்ள செல்லனம் பகுதியில் நேற்று மாலையிலிருந்து தீவிரமாக மழை பெய்து வருகிறது. நேற்று மாலை 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் தொடங்கிய இந்த மழை விடாமல் பெய்து கொண்டே இருக்கின்றது. செல்லனம் கிராமத்தில் ஏற்பட்ட புயல் வெள்ளம் குறித்த புகைப்படங்கள், வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிக்கப்பட்ட கிராமங்களில் செல்லனம் கிராமமும் ஒன்றாகும். தற்போது இங்கு வெள்ளம் புயலும் சேர்ந்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளார்கள். அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் நேற்று ஒரே நாளில் 28 சென்டிமீட்டர் மழை கொட்டி வீழ்த்துள்ளது. மேலும் நெல்லை மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் அவ்வப்போது லேசான தூறல் காணப்படுகிறது. மேலும் அரபிக்கடலில் உருவாகும் புயல் காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல், கேரளா, கர்நாடக கடலோர பகுதி, லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் இன்று மற்றும் நாளை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல மியான்மர் நாடு இந்த புயலுக்கு டவுத்தே என்று பெயர் சூட்ட காரணம் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நேரத்திற்கும் இடத்திற்கும் தக்கவாறு நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய பச்சோந்தி என்பது இதன் பொருளாக உள்ளது. எனவே பெயருக்கு ஏற்றாற்போல இந்த புயல் கணிக்க முடியாததாக இருக்குமா அல்லது
எளிதாக கடந்து செல்லுமா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.